வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த நோய்கள், அது வயிற்று சுற்றி வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வர்ம புள்ளி மற்றும் சூஜோக் அக்குபஞ்சரில் கலர் தெரபி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த நோய்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 199 பேர்த்துக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா வயிறு தாங்க அதிகமான பிரச்சனைக்கு உள்ளாகுது. அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிறு மண்ணீரல் தான். ஸோ இந்த வயிறு மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கி பெரும்பாலான நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்குதுங்க. ஸோ இப்போ அந்த வயிறு ஜீரண சக்தி குறைவு, பெரும்பாலானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி குறைபாடு இந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ இந்த ஜீரண சக்தி குறைபாடை சரி பண்ணக்கூடிய வர்ம புள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளங்கை வெள்ளை வர்மம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் இருக்குது. இதே வந்து சூஜோக் அக்குபஞ்சர் அப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்ரா தெரபி அப்படிங்கிற முறையில், சூஜோக் முறையில் நமக்கு சக்ரா தெரபியில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டான சக்ரா வந்து அந்த இடத்துல வருங்க. ஸோ அந்த சுவாதிஷ்டான சக்ராவை நம்ம க்ரீன் கலர் அப்ளை பண்ணலாம். செடேஷன் மேக்னெட்னு சொல்லி சக்ரா மேக்னெட்டில் யூஸ் பண்ணலாங்க. ஸோ முதல்ல வந்து அந்த உள்ளங்கை வெள்ளை வர்மம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கை இப்படி மடக்கும்போது நம்மளுடைய இந்த நடு விரல் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள், அந்த இடத்துல உள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரேகைக்கும் நடுவில் இந்த நடு விரல்லேருந்து நேராக ஒரு கோடு போடுங்க. இந்த ரெண்டு ரேகைக்கும் நடுவில் உள்ள பாயிண்ட்டு தான் உள்ளங்கை வெள்ளை வர்மம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம க்ரீன் கலர் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கை வெள்ளை வர்மம் சொல்லக்கூடிய இடம். இந்த இடம் ஃபுல்லாக நம்ம பச்சை கலரில் நம்ம இந்த மாதிரி டெய்லி போட்டுட்டு வரலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சக்ரா மேக்னெட், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டான சக்ரா வந்து வருங்க. ஸோ அந்த சுவாதிஷ்டான சக்ராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது செடேஷன் மேக்னெட்டுன்னு சொல்லுவோம். சுற்றியும் ஒயிட்டு நடுவில் எல்லோங்க, சுற்றியும் ஒயிட்டு நடுவில் எல்லோ மாதிரி இருக்கிற சக்ரா மேக்னெட்டுங்க. ஸோ இந்த சக்ரா மேக்னெட்டை அந்த க்ரீன் கலருக்கு மேலேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு நாள்பட்ட வயிறு சார்ந்த நோய்கள், ஜீரண சக்தி குறைபாடு, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, வயிறு உப்புசம், அதாவது ப்ளோட்டிங் சொல்லுவோம், வயிறு ஃபுல்லாக ஒரு உப்புசத்தோடு வீங்கி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி மூச்சு விட கஷ்டப்படுறவங்க, வயிறு வீக்கமாக இருக்குது, ஜீரண சக்தி சரியாக இல்லை, பசியை எடுக்க மாட்டேங்குது, வயிறு உப்புசமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறவங்க இந்த மாதிரி மேக்னெட் வைக்கும்போது நாள்பட்ட நோய்கள் அனைத்துமே இதில் குணமாகும். ஸோ இது வந்து ஒரு அருமையான தீர்வுங்க. இது வந்து உள்ளங்கை வெள்ளை வர்மம்னு சொல்லுவோம். அதே மாதிரி சூஜோக்கில் சக்ரா தெரபியில் இந்த இடத்துல சுவாதிஷ்டான சக்ராவை நம்ம செடேஷன் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பயிற்சி வகுப்புகள் மதுரை மற்றும் சென்னையில் நடக்குதுங்க. மதுரையில் 23, 24 இரண்டு நாட்கள் நேரடி பயிற்சி வகுப்பு நடக்குது. அதே மாதிரி சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா 30, 1 இரண்டு நாள் பயிற்சி வகுப்புகள் சென்னையிலே நடக்குதுங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். புக்ஸாக வேணுங்கிறவங்களும் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து புக்கு டீட்டெயில் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான விளக்கம் கொடுத்தும் வாங்கிக்கலாம் நீங்கள். நன்றி, வணக்கம்.